இன்றைக்கி சினிமாலே டியூனப்பில் நாங்கள் பார்க்க போகிறது டீன்ஸ் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்திபன் அவருடையது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்க சொன்னால் இந்த டீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் பார்க்கக்குள்ள ரொம்பவுமே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதாவது தண்ணிக்கடியில் நீர்க்கடியில் வந்து ஒரு லெட்டர்ஸ்லாம் வர மாதிரி அவங்களுடைய அந்த டைட்டில் கார்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்து சொன்னால் படத்தில் வந்து சென்சார் போர்டோட ஃபர்ஸ்ட் லுக் வர ஒரு மொத்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டீன்ஸ் படத்தை. இந்த படத்தில் பார்த்தீங்க சொன்னால் முதன்முறையாக டி இமான் வந்து பார்த்திபனோட கை சேர்ந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது. படத்தொகுப்பு பண்ணி அதாவது எடிட்டிங் ஒர்க் பார்த்தீங்க சொன்னால் ஆ சுதர்சன் வந்து பண்ணியிருக்காங்க. சுதர்சன் ஏற்கனவே பார்த்திபனோட பல படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிலையில டீன்ஸ் அப்படின்ற இந்த புத்தம் புதிய படம் வந்து நிறைய தகவல்களை நமக்கு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு திகில் நிறைந்த ஒரு படமா வந்து இருக்கும், அட்வென்ச்சர் த்ரில்லர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி படமா வந்து இருக்க போது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பாத்தீங்க சொன்னா லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அவர்களோட இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களும் ட்விட்டர் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது இந்த வீடியோ பார்க்கக்குள்ள இந்த ஆழ்கடல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு கடலுக்கடியில் நடக்கிற சில சில விஷயங்கள் திகில் சிறந்த விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை வந்து டி இமான் இசையமைக்கிறதோட பயோஸ்கோப் மற்றும் அகிரா ப்ரொடக்ஷன் நிறுவனம் சேர்ந்து வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இந்த படத்தில் பார்த்திங்க சொன்னால் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்து பார்த்திபனுடைய மகள் கீர்த்தனா வந்து பணியாற்றுறாங்க அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அதே போல் கவாமிக் ஆரி ஒளிப்பதிவாளராக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிகர் தண்டா அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற படமெல்லாம் வந்து இவங்க தான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல இந்த படம் வந்து திரைக்கு விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டைட்டில் வீடியோ இணையத்தில் இப்போ வந்து பெரும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீருக்கடியில் நடக்கக்கூடிய அந்த அட்வான்ச்சர் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த படம் பார்க்கக்குள்ள. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவருடைய திரை பயணத்தில் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை வந்து கொண்டு வருவார், புதுமையான சில விஷயங்களை வந்து புகுத்துவார். உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி 3 முறை வந்து தேசிய விருது பெற்றிருக்காரு. 2022 பார்த்தீங்கன்னா இரவி நிழல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. அது முழுக்க பார்த்தீங்க சொன்னா சிங்கிள் ஷாட்ல வந்து எடுக்கப்பட்ட படம். சர்வதேச அளவில் வந்து பல விருதுகளை குவிச்சது மட்டும் இல்லாம பார்த்திபனுடைய முயற்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து வெகுவாக பாராட்டியிருந்தாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த டீன்ஸ் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. மறக்காம நீங்களும் டீன்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.